ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே அக்வேரியம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பார்ப் டைப் ஃபிஷ்ங்க. ஓகே, ஸோ இது என்ன டிஃப்ரெண்ட் டைப்பான பார்ப் ஃபிஷ். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் என்னென்ன, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இதோட நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபிஷ் பார்த்தீங்கன்னா டின்ஃபாயில் பார்ப் அப்படின்பாங்க. டின்ஃபாயில்ன்றப்போ ஃபாயில் பேப்பர் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு அலுமினியம் கலர், அதாவது சில்வர் கலரில் இருக்கும். சில்வர் கலரில் கேம்பேஜ் மினி மினின்னு இருக்கும். ஸோ அது அந்த அந்த டாய் அந்த டைப்பிக்கல் நேம் தான் இதோட வந்து டின்ஃபாயில் பார்ப் அப்படின்றோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியன் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ங்க. ஸோ அது ரொம்ப ஈஸி. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ன்றதுனால ஈஸி டு ஹேண்டில். அதேமாதிரி இது ஒரு ஜெண்டர் ஜியான்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குதுங்க. மேக்ஸிமம் 14 இன்ச்சஸ், அதாவது 35 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வளரும். மினிமம் இன் ஹோம் ஒர்க்கிலையும் பார்க்கும்போது மேக்ஸிமம் 20 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வளரும். ஓகே, ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டனிங் அப்பியர், அந்த அந்த சில்வர் கலர் பாடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே என்னென்னு பண்ணுன்னா அதோடய பிஹேவியரும் சரி, அந்த கலர் டிஃப்ரென்ஸும் சரி, ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த சில்வரி ஸ்கேல்ஸ், அந்த மெட்டாலிக் ஷைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ இது வந்து எந்த கலர்னா கோல்டன் எல்லோ வெரைட்டிலையும் இருக்குது. ஸோ இதோட ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்குலண்டாக இருக்கும். அதே மாதிரி ரெட் கலர் ரெட் கலர் ஷேட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி டார்சல் ஃபின் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் டிப் பண்ண மாதிரி இருக்கும், அதாவது கார்னர் ஷேப்ஸில் மட்டும். அனல் ஃபின்ல ரொம்ப ப்ரைட் ரெட் இருக்குங்க. ஃபின்ஸ்லாம் இதுக்கு வந்து ரொம்பவே ஷார்ட்டாகவும் ட்ரையாங்குலர் ஷேப்லேயும் இருக்கும். முக்கியமாக இது ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ், ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷுங்க. ஸோ குரூப்பாக வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இதோட டேங் மேட்ஸை நீங்கள் வைக்கும்போது இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல் ஃபிஷ்ன்னு சொன்னேன்ல, ஸோ ஸ்கூலிங் ஃபிஷ் வேறு. அதே மாதிரி இதுக்கு ஈக்குவலாக ஸ்கூலிங் ஃபிஷ் மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா இது வந்து ஒரு ஈஸி கோயிங் டெம்பரன் தான். ஸோ எல்லா ஃபிஷ்ஷோடையும் நல்லா மீக்கில் ஆயிரும், அதாவது நான் அக்ரெசிவ் ஃபிஷ்ஷோட. ஸோ இதுக்கு வந்து ஆஸ்கார்ஸு, நான் அக்ரெசிவ் சிக்லெட்ஸு, அரோனா, க்ளோன் லோச்சி இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்பவே சூப்பரான டேங்க் மேட்ஸ். இது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஒரு அந்த ஸ்லோ ஃபிஷ், ஸ்லோ மூவிங் ஃபிஷ்ஷு, அப்புறம் ஃபேன்சி டைப்பு டெய்ல் ஃபிஷ்ஷஸ் இருக்குல்ல, அதோட ஃபின்ஸ் எல்லாம் நிப் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸில் ஒரு சில வெரைட்டியை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே ரெக்கமெண்டட் சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹைலி எந்தூசியாஸ்டிக்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரொம்ப நல்ல ஸ்கூலிங் மூவ் ஆகிட்டே இருக்குங்க. அதனால் இதுக்கு டேங்க் செட்டப் நீங்கள் பண்ணும்போது ஒரு 70 கிலோமீட்டர்ஸ், அதாவது ஒரு 280 லிட்டர்ஸ் டூ 300 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி டேங்க் செட்டப் வைக்கணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி டபுள் சைஸ் வாட்டர் கெப்பாசிட்டி நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஒரு வைல்டு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கும், அதோட மூவிங் வாட்டருமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டப் கொடுக்கணும். அதாவது ஃபில்ட்ரு நீங்கள் செட்டப் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபில்ட்ரு தான், பட் கொஞ்சம் ஸ்ட்ராங் கரண்ட்டோட போடுங்க. ஓகே, ஸோ இப்போ அடிஷ்னலாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த வேவ் மேக்கர் இருக்குல்ல, வேவ் மேக்கர், அதை நார்மலாக நம்ம வேவ் பண்ணுறோம் அந்த அலை மாதிரி உருவாக்குறது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹீட்டர் கண்டிப்பாக தேவைங்க, ஏன்னா வாட்டர் வார்மாக வைக்கிறதுக்கு ஹீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிட்டு கண்டிப்பாக போடுங்க, ஏன்னா இது அடிக்கடி ஜம்ப் ஆகுறது வெளியில் வர்றது அந்த மாதிரி டைப்பு. ஸோ இது குதிச்சுக்கிட்டே இருக்குங்க, ஏன்னா லிட் போட்டு கவர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சேஃப்டி. லைட்டிங் செட்டப் நீங்கள் ப்ரைட் லைட்டாகவே கொடுத்துக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது இதுக்கு. அப்புறம் உள்ளே வந்து டெக்கரேட்டிவ் பார்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது பபுள்ஸு, ட்ரிஃப்ட் வுட்ஸு, அப்புறம் கிரேவல்ஸு, சாண்டி சப்ஸ்ட்ரேட் போட்டு நீங்கள் அந்த லேயர் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்பவே அதுங்களுக்கு ஒரு நேச்சர் ஃபீலிங்கை கொடுக்குங்க அதுங்களுக்கு. ஓகே, அப்புறம் இது வந்து இதில் வந்து பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்டி லைஃப் பிளான்ஸ் கொடுங்க. ஓகே, அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அதுங்களுக்கு ஒரு ஷெல்டர் ஃபீல் கொடுக்கும். பிஹெச் லெவல் வந்து 6.0 to 7.0 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீக்லி 20% வாட்டர் சேஞ்ச் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஃபுட் ஐட்டம் நீங்கள் பார்க்கும்போது இதுங்க ஆம்னிவோரஸ். ஸோ மீட்டி அண்ட் பிளான்ட் டைப் ஃபுட்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. லைவ் வார்ம்ஸு, அப்புறம் பிரைன் ஷோம்ஸ், இந்த மாதிரி பிளட் வார்ம்ஸ், இந்த மாதிரி ஃப்ளூட் எல்லாம் நீங்கள் போடலாம். அப்புறம் மாதிரி வெஜிடபிள் பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பெல்லட்ஸ், ஃப்ளைக்ஸ் இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். சம் வெஜிடபிள் மேட்ரு பிளாட், அந்த பிளாட் டைப் ஃபுட்டேஸையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஜெண்டர் இதில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா மேக்ஸிமம் இதை ப்ரீடிங் சைஸில் மட்டும் தான் நம்ம பண்ணலாம்.
ப்ரீடிங்கில் தான் அது ஃபீமேலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அது எக் இருக்கும்போது கொஞ்சம் ஃபீ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதர்வைஸ் இதில் நம்ம ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுற முடியாது. ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா மேட்டிங் வந்து எப்போவுமே ரெய்னிங் சீசனில் தான் நடக்குங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு நல்ல குரூப் ஆஃப் ஃபிஷர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா, அதாவது இது வந்து ஹோம் அக்வேரியம் இல்லை ஃபாரஸ்ட்டில் சொல்கிறேன், நிறைய குரூப் ஆஃப் ஃபிஷர்ஸ் இருக்கும், ஸோ அப்போ வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ணுங்க. பட் இது வந்து ஹோம் அக்வேரியமில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம், ஸோ சக்ஸஸ்ஃபுல்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய ஹியூஜ் செட்டப் தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஒன்று. ஏன்னா இது வந்து மோர் தென் 1000x வந்து வரைக்கும் விடுங்க. அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபிஷ்ஷுங்க, ரொம்ப குயிக்காக வளரும். நான் சொன்னேன்ல 14 inches வரைக்கும் வளரும்னு, ஸோ ரொம்ப குயிக்காக வளரும். அதனால் ரொம்ப பெரிய டேங்க் செட்டப் தேவை. அதேமாதிரி நிறைய ஃப்ரைஸ் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்றப்போ, அதாவது எக்ஸ்லேருந்து தான் ஃப்ரைஸ் வருது, இது ஒரு எக் டைப் ஃபிஷ் தான். ஸோ 1000x மேலேயே விடுன்றப்போ அதுக்கெலாம் உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் தேவையில்ல, டேங்க் செட்டு பெருசாக இருக்கணும். ஸோ அதனால தான் இது வந்து மேக்ஸிமம் ஹோம் அக்வேரியமில் வந்து டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாக இருக்குது. சப்போஸ் இதுங்க அப்படி வந்துருச்சு, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக்ஸு ஃப்ரைஸு எக்ஸ் வந்ததுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஃப்ரைஸை வந்து மேக்ஸிமம் செப்பரேட் டேங்கில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுல்சன் வந்து நீங்கள் தனியாக வேறு டே வேறு இதில் வச்சுருங்க, இல்லைனா அதோட ஒரிஜினல் மெயின் டேங்கில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரைஸை வந்து நீங்கள் தனியாக செப்பரேட் டேங்கிலே வளர்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பேரண்ட் ஃபிஷ்ஷோடு போட்டீங்க, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அப்படின்னா, நீங்கள் வந்து பிளான்ட் இருக்கு, இப்போ புஷிப் மோஸ் ஜாவா மோஸ்னு பார்க்கல, அந்த மாதிரி பிளான்ட் வைங்க. ஓகே, ஸோ அதில் வந்து இதுங்க சம்டைம்ஸ் ஒழிஞ்சிக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை ஃபியர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிச்சுன்னா அதில் போய் ஒழிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து எப்போவுமே என்னென்னா, கொஞ்சம் ஃப்ரைஸ் வந்து அடுமிஸ்கிட்டேருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பயப்படுங்க, எங்கே அதுங்க சாப்பிட்ருமோ, ஆனால் என்ன இதுங்க எக்கையும் சரி ஃப்ரைஸையும் சாப்பிட்ற டைப், அதனால் அந்த ஃப்ரைஸ் எப்போவுமே ஒழிஞ்சிட்டே இருக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்கூலிங் ஃபிஷ், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஃபிஷ்ஷுங்க. அந்த ஃபிஷ்ஷை பற்றி என்னன்னு சொல்லலன்னா, பார்ப் டைப்பில் இது ஒரு சூப்பரான டைப்புன்னு சொல்லலாம். நார்மல் பார்ப்புன்னு இல்லாமல் இது வந்து கலர் அட்ராக்டிவ் மட்டும் இல்லாமல் ஈஸி டு மெயின்டெனன்ஸுங்க. நான் நிறைய செட்டப் சொல்லியிருப்பேன் டேங்க் செட்டப்பில், அது எல்லாமே ரெக்குயர்ட் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த ஃபிஷ்ஷை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.